ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களோட பாஸுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அதில், டியர் பாஸ், இன்னும் உங்களோட சர்வீஸ் எனக்கு தேவையில்லை. நீங்கள் இதுவரைக்கும் பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நான் எனக்கு பிடிச்சதை ஓனாக பண்ண போகிறேன். நான் யாருக்காக ஒர்க் பண்ணி அவங்கள ரிச் ஆக்காமல் எனக்காக ஒர்க் பண்ணி என்னை ரிச் ஆக்க போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இமேஜினேஷன் உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். நீங்கள் எப்படி உங்களோட ஓன் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம் அப்படின்னு இந்த $100 ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்கிற 4 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை தான் இந்த புக்கோட ஃபஸ்ட் பார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்பர் 1, யூ ஆல்ரெடி ஹேவ் த ஸ்கில்ஸ். மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நாள் ஒரு இமெயிலை ரீட் பண்ணுறாரு. அதில், உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு இருக்குது. அவர் அந்த வேலை போகிற நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட கொஞ்சம் மேட்ரஸ் இருக்குது, அது எனக்கு தேவைப்படாது, நீ வேணால் அதை செல் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணு, அது உனக்கு இந்த மந்த்க்கு வேணால் யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மைக்கேல், என்கிட்ட செல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, நான் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறமா அவருக்கு வேறு வேலை இல்லாத ரீசனால் அந்த மேட்ரஸை செல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்காக கொஞ்சம் செல்லிங் பற்றி கற்றுக்கிட்டு பீப்புள் கூட பேசி நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறாரு. அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அவர் அந்த மேட்ரஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணுறாரு. இன்னும் அவர் ஓனாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அதே தன்னோட மெயின் பிஸ்னஸாகவும் மாற்றுறாரு. அந்த பிஸ்னஸில் அவர் முன்னாடி வேலை பார்த்ததை விடவும் ரொம்பவே நிறைய மணி ஏர்ன் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் வேலை போனது நல்லது தான் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆத்தர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ சொன்ன ஸ்டோரி மாதிரி ஆக்சிடென்ட்டாக தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண எபிலிட்டி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய மணி எல்லாம் தேவையே இல்லை. மினிமம் அமௌண்ட் ஆஃப் த மணியும் ஒரு 5 பேருக்கு இருக்க மாதிரி எம்ப்ளாயி மட்டுமே நம்மளால் ஒரு நல்ல பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பேஷனாகவும் ஸ்கில்லாகவும் இருக்கீங்களோ, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த விஷயத்தை மக்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது அது அவங்க பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயத்தை உங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க ஸ்கில்ஸை வச்சு உங்களோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தன்னோட ஃபஸ்ட் லெசனாக சொல்கிறாரு. நம்பர் 2, கிவ் தம் த ஃபிஷ். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பசுவோடு இருக்கவனுக்கு மீன் கொடுத்தா அவர் அந்த நாள் மட்டும்தான் சாப்பிடுவார், ஆனால் எப்படி மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடுவார். பசியோடு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியா தான், ஆனால் பிஸ்னஸ்க்கு இது ஒரு ஒஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆண்டர்பிரினர் எப்போ க்ரியேட் ஆவாங்கன்னா, எங்கே எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளமை அவங்க சால்வ் பண்ணி தான் அவங்களால ஆண்டர்பிரினர் ஆக முடியும். அந்த ப்ராப்ளமை உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை க்ரியேட் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டை நீங்கள் பீப்புளுக்கு கொடுக்கணும். எப்படி ஒரு ஃபிஷ் தேவைப்படுறவங்களுக்கு ஃபிஷ்ஷை செல் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியுமோ, அது மாதிரியே ப்ராப்ளமாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணி தான் ஆண்டர்பிரினர் ஆக முடியும். உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூபிளான ப்ராடக்டை தான் நீங்கள் கொடுக்கணும். அவங்கள ஒரு ஹீரோ மாதிரி ரன் பண்ணும்போது அவங்க உங்களோட பிஸ்னஸை ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு தன்னோட செகண்ட் லெசனாக சொல்கிறாரு. நம்பர் 3, ஃபாலோ யுவர் பேஷன். பென்னி அப்படிங்கிறவர் வேர்ல்டில் நிறைய பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணுறவர். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஸ்டே பண்ணுவார். அதனால அவருக்கு நிறைய லாங்குவேஜஸையும் கற்றுக்கிறாரு. இந்த ட்ராவல் தான் அவரோட ஹாபி அண்ட் பேஷன் எல்லாமே. ஆனால் இதனால் எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. நிறைய பேர் நியூ லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஆனால் இவருக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கனால ஒரு லாங்குவேஜை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராப்ளமை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அதே சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி யூடியூப் சேனல்ஸ் அண்ட் செமினார்ஸ் இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மல்டிபிள் லாங்குவேஜஸில் டீச் பண்ணிட்டு வராரு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வாங்குறாரு. இது மாதிரியே தான் எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்கில்ஸு அண்ட் அதுவே உங்கள் ஹாபியாக இருந்து அது மக்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது அது ஒரு வேல்யூபிளான திங்க் இருக்கோ, அது உங்களோட சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தான் நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பேஷன் அண்ட் ஸ்கில்லாக இருக்கீங்களோ அது மார்க்கெட்லேயும் ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமாக இருக்கணும். அதை தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆதர் தன்னோட தேர் லெசனாக சொல்கிறாரு. நம்பர் 4, ஹவு டு பிக் எ ஐடியா. கஸ்டமர் டார்கெட்டுக்கு ஓல்டு டெமோக்ராஃபிக்ஸ் யூஸ் ஆகாது, நியூ டெமோக்ராஃபிக்ஸ் தான் யூஸ் ஆகும். ஓல்டு டெமோக்ராஃபிக்ஸ்னால் ஏஜ், ஜெண்டர், லொக்கேஷன், இன்கம், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கஸ்டமரை டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் நியூ டெமோக்ராஃபிக்ஸ்னால் ஸ்கில், பேஷன், இன்ட்ரெஸ்ட், பிலீஃப், வேல்யூஸ், இதை யூஸ் பண்ணி தான் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு அதை சொல்கிறாரு. நமக்கு நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். அதில் கரெக்டான ஐடியாவை எப்படி சூஸ் பண்ணணும்னா, இந்த டேப்லேஷனை பாருங்கள். உங்களோட டாப் 5 ஐடியாஸை அந்த ஐடியாஸ் காலமில் ஃபில் பண்ணிவிட்டு இம்பேக்ட் காலமில் அந்த ஐடியாஸ் உங்கள் பிஸ்னஸ் அல்லது கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ இம்பேக்டை கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி 1 to 5 ஒரு ஸ்கோரை கொடுங்க. எஃபெக்ட் காலமில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 1 to 5 ஒரு ஸ்கோரை கொடுங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி காலமில் எவ்வளோ ப்ராஃபிட்டை அது ஜெனரேட் பண்ணும் அதை பேஸ் பண்ணி 1 to 5 ஒரு ஸ்கோரை கொடுங்க. விஷனில் உங்கள் கோலை அந்த ஐடியா எவ்வளோ சீக்கிரமாக ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 1 to 5 ஒரு ஸ்கோரை கொடுங்க.
டோட்டல் காலமில் அதை மொத்தம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்லேஷன் போடும்போது உங்கள் ஐடியா எவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்குன்னு உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்கோரை பேஸ் பண்ணி கரெக்டான ஐடியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஐடியாவை ரிஜெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஒரு ஐடியாவை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் ஃபோர்த் லெசனாக சொல்கிறாரு. இது எல்லாமே இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். இன்னும் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எப்படி ஒரு ஐடியாவை ஸ்பாட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனர் ஆக முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது எல்லாமே இந்த $100 ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்தால் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் வாங்கிக்கோங்க. நோட் த பாயிண்ட், மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங்.